ஸோ இப்போ நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா தாம்பூர் ஸ்டிச். தாம்பூர் ஸ்டிச்சுங்கிறது ஒன்றுமே இல்லை, செயின் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே ஒரு டிசைனை வந்து ஃபில்லிங் பண்ண போகிறோம். அதுதான் வந்து தாம்பூர் ஸ்டிச். அதனால தான் இதை வந்து செயின் ஃபில்லிங் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, இது எல்லா டிசைன்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும், ஒரு ஸ்கொயர் டைப்பு, ரவுண்ட் ஷேப்பு, திலகம், லீஃபு, ஒரு ஸ்டாரு, ஒரு ஃப்ளவரோட பெட்டல், அந்த மாதிரி எந்த டிசைனாக இருந்தாலும் அதில் இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். செயினை மட்டுமே போட்டு டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அதுதான் வந்து தாம்பூர் ஸ்டிச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்லிங்க்கு வந்து லோடுங்கிற ஸ்டிச்சை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் தான் இதுவும் வந்து ஃபுல்லாக ஃபில்லிங்காக மெயினாக யூஸ் பண்ணுறது தான் தாம்பூர் ஸ்டிச். இதில் என்ன ஒன்று பார்க்கணுன்னா, உங்களுக்கு வந்து கேப் இல்லாமல் போடணும். அதுதான் எப்படி போடுறது அப்படிங்கன்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நான் லோட்டஸ் டிசைன் எடுத்திருக்கேன். நார்மலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி ஒரு டிசைன் இருக்குன்னா அந்த டிசைன் ஃப்ளோலேயே வந்து போடுவாங்க. அதாவது இப்படியே போட்டு இந்த மாதிரியே போட்டு செயின் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஒவ்வொரு செயினுக்கும் இந்த அடுத்த செயின் லைனுக்கு இடையில் வந்து ஸ்பேஸ் தெரியும், கண்டிப்பாக தெரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சென்டரில் கிளாத் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயே இப்படி போட்டுட்டு இருக்கும்போது சென்டரில் கிளாத் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் சுருக்கம் வரலாம். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, இது ஈஸியாக எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்னா, ஸ்ட்ரெயிட் லைனில், அதாவது இந்த மாதிரி இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து போட்டுட்டே கம்ப்ளீட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், ஸ்பீடாகவும் போடலாம், அதே சமயம் ஃபினிஷிங்கும் நல்லா வரும். இப்போ நம்ம நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, நம்ம இங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக இப்படி இந்த மாதிரியே ஃபில் பண்ணலாம். இப்போ நம்ம பிகினர் லெவலில் இருக்கிறனால என்ன பண்ணணுன்னா, இந்த லீஃபை வந்து ஆஃபாக டிவைட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி சென்டரில் ஒரு லைன் போட்டு ஃபஸ்ட் ஆஃபை ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி வந்து போடலாம். ஸோ இதுக்கு எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ரெண்டு கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன், அதாவது பிங்க்லேயே ரெண்டு ஷேட் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது, இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது. இந்த மாதிரி எடுத்து நான் போட போகிறேன். இப்படி போடும்போது என்னென்னா, கொஞ்சம் ஷைனிங் கிடைக்கும் நமக்கு. ஸோ அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி செயின் தான் போட போகிறேன், வேறு எதுவுமே போடலாம். செயின்னே போட்டு ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து செயின் வந்து நம்ம சிறுசாக போடணுமா இல்லை பெருசாக இருக்கணுமா, செயின் சைஸ் என்ன போடணும் அப்படிங்கிற டவுட்ஸ் கொஞ்சம் பேர்த்துக்கு வரும். ஸோ அது வந்துட்டு இப்படி தான் இந்த சைஸ் தான் செயின் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, ஒரே மாதிரி போடுங்க. ரொம்ப பெருசாகவும் போடாதீங்க, ரொம்ப குட்டியாகவும் போடாதீங்க. குட்டியாக போடும்போது டைம் கன்சியூம் ஆகும், அதே சமயம் பெருசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஒரு மீடியமாக போட்டுட்டே வாங்க. ஒரே மாதிரி ஒரே சைஸில் போட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இங்கே முடிச்சுட்டு ஒரு சின்ன லாக் போட்டு நான் டைரக்ஷன் மாற்றிக்கிறேன். நார்மல் செயின் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. என்ன இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னா, நெருக்கமாக போடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவீங்கன்னா, ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சில் இப்படி உள்ள தள்ளி தள்ளி சில பேர் போடுவாங்க. அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா கிளாத் வந்து சுருக்கம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி போடக்கூடாது. முன்னாடி போட்ட அந்த செயின் பக்கத்துலேயே போடுங்க. அப்புறம் இன்னொன்று வந்துட்டு, செயின் எந்த லென்த்தில் போடுறீங்களோ, அதாவது இவ்வளோ தூரம் போடுறீங்கன்னா த்ரெட்டை வந்து அந்த லென்த்துக்கு இழுத்துக்கோங்க. அதாவது சின்னதாக இருக்கும்போது இப்படி இந்த இடத்துல இப்படி செயின் போட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து கிளாத் சுருக்கம் கிடைக்கும், அப்படி போடாதீங்க. நமக்கு பேஸ் கிளாத் தெரியக்கூடாது, எந்த இடத்துலையும் ஸ்பேஸ் வந்து நமக்கு தெரியக்கூடாது, கேப் இல்லாமல் போடணும். அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த டிசைன் மேலேயே லாக் போட்டு நான் டைரக்ஷனை வந்து நான் மாற்றுறேன். சப்போஸ் எங்கேயாவது போடும்போது வந்து உங்களுக்கு கேப் ஏதாவது வந்துருச்சு, கொஞ்சம் கேப் தெரியுது அப்படின்னா போடும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த எவ்வளோ தூரம் கேப் இருக்கோ அதை மட்டும் உங்களுக்கு பிரிச்சுடுங்க. பிரிச்சுட்டே வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. கேப் இருந்ததுன்னா வந்து இந்த ஸ்டிச் பார்க்க நல்லா இருக்காது. இதோட ஸ்பெஷலே வந்து நீங்கள் கேப் இல்லாமல் ஃபினிஷ் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும்.
முடிச்சுட்டு அந்த அந்த டிசைன் அந்த லைன் வரைக்கும் போட்டுட்டு அந்த லைன் மேலே சின்னதாக லாக் போட்டு திருப்புங்க. அப்போ தான் வந்து அந்த டிசைன் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கேப் தெரியுது. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் இந்த நாலு செயின் மட்டும் கேப் தெரியுது. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிச்சுட்டு திரும்ப வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் பிரிக்க வேணாம் அப்படின்னு நினச்சி போட்டிங்கன்னா கடைசியில் அந்த டிசைன் வந்து உங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடும், டிசைன் வந்து ஸ்பாயில் ஆகிடும், நமக்கு கரெக்டாக வராது. இப்படி லாக் போட்டு திருப்புறப்போ ரொம்ப இழுக்காதீங்க. அந்த இடத்துல ரொம்ப இழுத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஹோல்ஸ் மாதிரி வர சான்சஸ் இருக்குது. இதே ப்ளவுஸ்லலாம் போடும்போது நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். அது வந்து சில்க் காட்டன் அந்த மாதிரி கிளாத்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நெகுந்துடும். ஸோ நார் போட்டு இந்த லாக் போட்டு திருப்பும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா பொறுமையாக எடுத்துகிட்டு வரணும். அது நீங்கள் போட போட உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து போட போகிறோம். ஒரு சைடு இந்த சைடு ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்த சைடு போட போகிறோம். இப்போ என்னென்னா இதுக்கு அவுட்லைன், இப்போ அவுட்லைன் வரும்போது நான் எப்பவும் சொல்கிறது தான், நீங்கள் வந்துட்டு இதே த்ரெட் யூஸ் பண்ணலாம், இல்லை பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ஜரி யூஸ் பண்ணலாம், இல்லை ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணலாம், இல்லை கர்த்தானா ஜமிக்கி அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணலாம். என்னென்னா உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ப்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு ட்ரெடிஷ்னலான லுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜரி இல்லாட்டி பீட்ஸ் யூஸ் பண்ணால் தான் வந்து அது கோல்டன் பீட்ஸ் இந்த ஆன்டிக் பீட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ட்ரெடிஷ்னல் லுக் கிடைக்கும். இல்லை குட்டீஸோட ட்ரெஸ்லாம் போடுறோம், இல்லை கவுனில் போடுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இதே த்ரெட்டில் யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த ஜரி கோல்டு அதெல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் இதே கலரில் யூஸ் பண்ணிக்கலாம், இதே த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு வந்து நான் முடிச்சாச்சு, அடுத்தது இந்த சைடு போடுங்க. அதுக்கப்புறம் பெட்டல்ஸ் சைடு வாங்க. இப்போ அவுட்லைன் போடணும் இல்லையா, நீங்கள் பீட்ஸ் போடுறீங்களோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக விடுங்க, ரொம்ப விடாதீங்க, கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து போடும்போது என்ன டவுட் வரும்னா, இப்போ நம்ம ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் பெட்டல்ஸும் இந்த மாதிரி ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணி போடணுமா அப்படின்னா தேவையில்லை. நீங்கள் இதை வந்து இந்த டிசைன் மேலேயே இந்த மாதிரி டிசைன் டைரெக்ஷன்லேயே இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரியே போடலாம். பட் இதை விட வந்துட்டு உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். இதுதான் வந்து தாம்பூர் ஸ்டிச். இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பு இல்லை ஒரு டைமண்ட் ஒரு சர்க்கிள் அந்த மாதிரி இருக்குன்னா எப்படி போடலன்னா இங்கேயும் இதே தான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே போடலாம், இதை ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். இது வந்து ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணி இந்த சென்டர்லேருந்து ஆரம்பிக்க சொல்கிறது வந்து இப்போ பிகினர் லெவலில் இருக்கும்போது மட்டும் இந்த மாதிரி பண்ணுங்கள். எக்ஸ்பர்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த இடத்துலேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு கரெக்டாக வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கே வந்துடும். ஸோ அதனால் சொல்கிறேன், ஏன் சென்டர்லேருந்து பண்ண சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்டு இந்த டிசைன் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம சப்போஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா கரெக்டாக இந்த சென்டரில் ஸ்டிச் வராமல் இந்த இடத்துல வந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது. அதனால தான் வந்து பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து போடுறோம். இங்கே சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த சர்க்கிளில் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி வந்து போடலாம். போடும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னா இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் இடையில் கண்டிப்பாக ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்துடும். இன்னொன்று வந்து சென்டரில் கிளாத் வந்து உள்ளே போக சான்சஸ் இருக்குது, இன்னொன்று சுருக்க வரலாம். ஸோ என்ன பண்ணுங்கள், இதையும் வந்துட்டு இந்த மாதிரியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா அழகாக இருக்கும்.
நீங்கள் போட்டு பார்த்தா உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். நீங்கள் நல்லா போடுறீங்க, செயின் நல்லா எனக்கு வந்துருச்சு, நல்லா ஸ்பீடு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் நீங்கள் இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணலாம். பட் இப்போதைக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டிங்கனாவே ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் இமேஜும் நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன்.